வெல்கம் டு தினம் ஒரு மூலிகை. இன்றைக்கி நம்ம எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெப்பாலை. நாம் சாலை ஓரங்களிலும் காடு மலைப்பகுதிகளிலும் சாதாரணமாக காணக்கூடிய ஒரு தாவரம் வெப்பாலை. சுமார் 10 மீட்டர் உயரம் வளரக்கூடியதாகவும், பீன்ஸ் போன்ற காய்களை கொத்து கொத்தாக பெற்றிருக்கும் இதன் இலைகள் 8 முதல் 15 சென்டிமீட்டர் நீளத்திற்கு வேப்பிள்ளை வடிவ அமைப்பினை பெற்றிருக்கும். வெப்பாலையின் பூக்கள் வெண்ணிற நறுமணமுடையதாக மல்லிகை பூ போன்ற வடிவில் கிளையின் முனையிலும் வளரும். மிகுதியாக பால் உள்ள மரமான வெப்பாலை மிகுதியான மருத்துவ குணம் கொண்டது. வெப்பாலை இந்திய மண்ணை தாயகமாக கொண்டது என்றும், பர்மா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் மிகுதியாக காணக்கூடியது. வெப்பாலையின் இலை, பட்டை, வித்து ஆகியவை மருந்தாக பயன் தர வல்லது. இது கசப்பு சுவையுடையது அல்ல. வெப்பாலை போலவே தோற்றமுடைய வேறு மூலிகையும் உண்டு. அது மிக கசப்புடையது. இதை தவறாக வெப்பாலை என்று புரிந்து கொண்டு குழப்பம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அது உண்மையில் குடசப்பாலை அல்லது குளப்பாலை எனப்படும். இதை நன்கு நாம் புரிந்து பயன்படுத்த வேண்டும். வெப்பு எனப்படுவது வெப்பம் தொடர்பான நோய்களை கண்டிக்க கூடியது என்பதால் இதற்கு வெப்பாலை என்று பெயர் வந்தது. வெப்ப நோய்களான வயிற்றுக்கழிசல், சரும நோய்கள், உடற்சூடு, காய்ச்சல் போன்ற நோய்களை தணிக்கும் திறன் கொண்டது. வெப்பாலை பேதி மற்றும் சீதபேதியை நிறுத்த வல்லது. மூலம் என்னும் ஆசனவாய் பற்றிய நோய்களையும் பல்வேறு சரும நோய்களையும் போக்கி உடலை பாதுகாக்க வல்லது. இதன் விதைகள் இரத்த சீதபேதியை தணிக்க வல்லது. குருதி ஒழுக்கோ நீர் ஒழுக்கோ எந்தவித பிரச்சனையாயினும் உடலில் எங்கு பிரச்சனை இருந்தாலும் இது நல்ல மருந்தாக செயல்படக்கூடும். உடலின் வியர்வையை தூண்டி வெப்பத்தை தணித்து காய்ச்சலையும் உடல் வலியையும் போக்கக்கூடியது. இதன் பட்டை பகுதி மற்றும் விதைகள் இந்திய மருத்துவ முறைகளான சித்தா, ஆயுர்வேத முறைகளில் வயிற்றுப்பூசம் மற்றும் வயிற்றுப்பொருமல், பித்தம் சம்பந்தமான நோய்களை போக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இது கல்லீரல் மற்றும் மண்ணீரலை பலப்படுத்தக்கூடியதாகவும் குருதியை சீர்படுத்தக்கூடியதாகவும் உள்ளது. வெப்பாலை மரப்பட்டையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் பீட்டா ஆமரின் எனும் வேதிப்பொருள் வலி நிவாரணையாகவும் வீக்கத்தை கரைப்பதாகவும் உள்ளது. மேலும் இந்த மூலிகையானது மலேரியா என்னும் குளிர்காய்ச்சல், மூட்டுவாதம், பல்வலி, வீக்கம் இவற்றை குணப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படுகிறது. வெப்பாலை மரப்பட்டையில் உர்சோலிக் ஆசிட் என்று குறிப்பிடப்படும் அமிலத்தன்மை மிகுதியாக உள்ளது. இந்த உர்சோலிக் அமிலம் உடலில் தசை வளர்ச்சிக்கு பயன்படுகிறது. மேலும் இது குருதியில் சேர்ந்த மிகுதியான கொழுப்பு சத்தை கரைத்து வெளியேற்றக்கூடியது. இதனால் உடை எடையை குறைப்பதற்கு உதவுகிறது. இரத்தத்தில் மிகுந்திருக்கும் சர்க்கரை அளவையும் இது கட்டுப்பள்ள உள்ளது. வெப்பாலை இலைகளை பயன்படுத்தி பொடுகு தைலம் தயாரிக்கலாம். உயர் உலர்ந்த சருமத்தை போக்கக்கூடிய மெதுமெது பார்க்கக்கூடிய ஆயில்களையும் தயாரிக்கலாம். பல்வேறு நன்மைகளை கொண்ட வெப்பாலை பூஞ்சை காளான்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. நோய் கிருமிகளை தடுக்கக்கூடியதாகவும் இது இருக்கிறது. வறண்ட சருமத்தை நல்ல பொலிவான சருமமாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைக்கு உள்ளது. இது மூல நோய்களுக்கும் அருமருந்தாக பயன்படுகிறது. உடலில் ஏற்படும் கொப்புளங்களின் மீது வெப்பாலை தைலத்தை தடவும் போது அது சிறந்த நல்ல அருமையான பலனை தருகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.